இந்தியன் கிரிக்கெட் டீம்ல இடம்பெற்று ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான முதல் டி ட்வெண்டி போட்டியில சிறப்பா போலிங் பண்ண முகேஷ்குமார் குறித்து இந்தியன் வீரரான அஸ்வின் ஒரு முக்கியமான தகவலை சொல்லியிருக்காரு. முகேஷ்குமாரே சிறந்த ஃபாஸ்ட் போலர் அடையாளம் காட்டியவரை பாகிஸ்தானின் முன்னாள் ஃபாஸ்ட் போலரான வாக்கர் யூனிஸ்தான் என அஸ்வின் சொல்லியிருக்காரு. முகேஷ்குமார் இந்திய ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையே நடைபெற்ற முதல் டி ட்வெண்டி போட்டியில சிறப்பா போலிங் பண்ணி பாராட்டை பெற்ற நிலையில அவர் குறித்த சில தகவல்களையும் அஸ்வின் சமூக வலைதளத்தில் சொல்லியிருக்காரு. வெஸ்ட் பெங்காலை சேர்ந்த முகேஷ்குமார் எப்படி ஒரு நல்ல போலரா வெஸ்ட் பெங்கால் கிரிக்கெட் அமைப்பால் அடையாளம் காணப்பட்டார் என்றும் அதில் அஸ்வின் சொல்லியிருக்காரு. சில வருஷத்துக்கு முன்னால முன்னாள் கேப்டன் கங்கோலி மேற்கு வங்க கிரிக்கெட் அமைப்பின் தலைவராக இருந்தாரு. அப்ப அந்த மாநிலத்தைச் சேர்ந்த கிரிக்கெட் வீரர்களை அடையாளம் காணும் விதமா திறமையானவர்களுக்கான தேர்வு ஒன்றை நடத்தினாரு. அதுக்காக கிரிக்கெட் ஜாம்பவான்களான முன்னாள் பாகிஸ்தான் ஃபாஸ்ட் போலர் வாக்கர் யூனிஸ், முன்னாள் இலங்கை ஸ்பின் போலர் முத்தையா முரளிதரன், இந்தியன் டீமோட சிறந்த டெஸ்ட் பேட்ஸ்மேனான வி வி எஸ் லட்சுமணன் ஆகியோரை வச்சு இளம் கிரிக்கெட் திறமையாளர்களை அடையாளம் கண்டு பயிற்சி கொடுக்கப்பட்டிருக்கு. அன்றைய தினம் அந்த இளம் வீரர்கள் அந்த ஜாம்பவான்களுக்கு முன்னால போலிங் பண்ணி மற்றும் பேட்டிங் செஞ்சு காட்டியிருக்காங்க. ஃபாஸ்ட் போலரான முகேஷ்குமார் வாக்கர் யூனிஸ் இருக்கக்கூடிய இடத்துல இருந்திருக்காரு. அப்ப கழிவறைக்கு போயிட்டு இருந்த நேரத்துல அவருடைய பெயரை கூப்பிட்டிருக்காங்க. ஆனா அது முகேஷ்குமாருக்கு தெரியாது. பின்னர் அரை மணி நேரம் கழிச்சு வாக்கர் யூனிஸ் கிளம்பிய போதுதான் தன்னுடைய பெயரை கூப்பிடலேன்னு முகேஷ்குமார் சொல்லியிருக்காரு. அதை பார்த்த வாக்கர் யூனிஸ் வெறும் ரெண்டு தடவை மட்டும் போலிங் போட்டு காட்டுமாறு சொல்லியிருக்காரு. முகேஷ்குமார் வீசின அந்த ரெண்டு பால்லையே அவர்கிட்ட திறமை இருப்பதை கண்டுபிடிச்ச வாக்கர் யூனிஸ் அவரை செலக்ட் பண்ணாரு. அதன் பின்னால முகேஷ்குமார் மேற்கு வங்கத்தோட மாநில அளவிலான கிரிக்கெட் போட்டிகளை விளையாடிய பின்னால ஐபிஎல் அவருக்கு இடம் கிடைச்சது. அதையடுத்து இப்ப இந்தியன் டீம்லயும் இடம்பிடிச்சிருக்காரு. அன்னைக்கு வாக்கர் யூனிஸ் அந்த ரெண்டு பால வீச சொல்லலைன்னா இன்னைக்கு முகேஷ்குமார் இந்தியன் டீம்ல இடம் பிடிச்சு இருப்பாருன்னு தெரியாது. இந்த சம்பவத்தை இப்ப அஸ்வின் சொல்லி இருக்காரு.